ఇంకా రుగులు కాదు. Yes, Karthik. Hello. Have some coffee. Oh, very good. Thank you. No, case file. But you have to consist of the case. This is the case. This is Operation Hex. This is a robbery case. Last week, there was a robbery case, a theft case. This is an investigation. நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரித்திக் ஆல்சோ அ பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட். வீட்டில் ரெண்டு பேரும் ஓவர் நைட் ஸ்டே பண்ணி குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க. தே ஹேட் எக்ஸாம்ஸ் இன் 3 days. டியூரிங் தட் வீக் ஏரிக் அண்ட் ரித்திக் மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அப்போது ரித்திக்கோட பேரண்ட்ஸ், அவனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஜோஹர் போயிருந்தாங்க ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஹலோ. நோ சர்வீஸா? என்ன லைட் போச்சு? மற்ற வீட்டில் லைட் இருக்கு, என்ன சத்தம்? எல்லா லைட்டும் தட்டுதீங்க, சில லைட் தட்டினா போதும். நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் போங்க, அங்கே எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி. நாங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ போன வாட்டி மாதிரி ஏதோ செஞ்சிடாத, புரியுதா? நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் பார்ப்போம். என்ன அடிச்சிட்டல? உனக்கு என்ன அவ்வளவு தைரியம்? நீ நான் அவ்வளவு பெரிய பரப்பா, உன்னை பத்து பேர் பொறுத்துக்கு. நீயே ஒருத்திருட. இப்ப எங்க போச்சு உன் தைரியம்? இப்ப நீ கத்திய காட்டுறனால நீ தைரியசாலியா? You're just a come on.
என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வாடா. டேய் சொல்லிட்டு தானடா போனோம். என்னடா பண்ணி வச்சிருக்க? அவன் என்னடா என்கிட்ட திமிரா பேசுறான், என்னை அடிச்சிட்டான், அதான் போட்டேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. சரி சரி இரு, எடுத்து வரைக்கும் போதும், கிளம்புவோம். கிளம்புவோம் செய்ய முடியாது. என்னடா லைட் எல்லாம் சாத்தி இருக்கு? அரே அமைதியா வீட்டுல தான்டா இருக்கு சொன்னேன். என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க? ஐயோ டே கபரம் எரிக் ஃபோன்ல இருந்து ஏதோ ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு ஃபோனுக்கு என்ன ஃபைல் இரு பாக்குறேன். டே இது சார்லி எரிக் குத்துற வீடியோடா? டே எப்படி ஸ்டாப் பண்றா? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு மச்சான். யோ இப்போ என்னடா பண்றது? தண்ட சொன்னே நானே. நான் சொல்றேன். இது ஒரு சைபர் கிரைம். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருக்கோம்.
நம்ம ஏதாச்சும் வெப்சைட் என்டர் பண்ணும்போது கிளிக் திஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு லிங்க் பார்ப்போம்ல, அந்த லிங்க்குனால நம்ம இன்ஃபர்மேஷன் லீக் ஆக சான்சஸ் வெரி ஹை. இதில் நம்ம ஃபோன் லொக்கேஷன் சர்வீசஸ் வேறு ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அ லாட் ஆஃப் ஆப்ஸ் ஹேவ் அவர் லொக்கேஷன் ஆக்சஸ். இந்த மாதிரி டேட்டா தான் ஒரு ஹேக்கருக்கு கீ டு த லாக். தே கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் தட் இன்ஃபர்மேஷன். இந்த கேஸும் சேம் ஸ்டாரி தான். இந்த ட்ரையோக்கு ஒரு பேர் இருக்கு, ஹேக்ஸ். இது ஒரு அக்ரோனிம். வி கேன் டெல் தட் ஹெச் ஃபார் ஹாரிஷ். A for Agilan. And lastly, Charlie for C. Micho K and S na yaarane identify panamudi. Probably there are more people involved in this. எரிக் எப்படி இவங்க வலையில் மாட்டினான்னா, தே ஃபார்வர்டட் அ வாட்ஸ்அப் மெசேஜ், கிளிக் த லிங்க் டு வின் அ பிராண்ட் நியூ லேப்டாப். எரிக் ஃபால் ஃபார் த ட்ராப். இந்த வாட்ஸ்அப் நம்பரை ட்ரேஸ் பண்ணுறப்ப 6 வருஷம் முன்னாடி லோரி ஆக்சிடெண்ட்டில் செத்து போன ஆளோட பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணுது. தே ஆர் வெரி ஸ்மார்ட். ஒன்ஸ் எரிக் கிளிக் த லிங்க், பிங்கோ, ஈஸியாக எரிக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவை அக்சஸ் பண்ணிட்டாங்க. இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஏரிக்கும் வித்தி கூட வெளியே போயிட்டதா இவங்க மூணு பேரும் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. இதை வச்சு தான் தி ப்ரோக் இன் டு த ஹவுஸ். நீங்கள் சொல்கிறத பார்த்தா தி சவுண்ட் லைக் காட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அப்போ ஏன் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணக்கூடாது? பேங்கோட இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறது சூட்டே இல்லாமல் ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி டூ மச் ரிஸ்க். Very strong security. And edukkira funds ah eppadi investigators trace pannidanga. டூ டேட்ஸ், ஒன்று எரிக்னா இன்னொன்று யார் இருக்கு? ரித்திக்